நடிகர் விமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் மனைவி குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் விமலும் அவரது மனைவியும் தனித்தனியாக பொங்கல் கொண்டாடிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. போதை மோகத்தில் சினிமாவில் வாய்ப்பு இழந்த நடிகர் விமல் தற்போது குடும்பத்தையும் பிரிந்து தனியாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாரோ என்று அவரது உறவினர்களும் ரசிகர்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சாராயத்தை ஊத்து அந்த ஜன்னலத்தான் சாத்து என்ற நிலையில்தான் நடிகர் விமல் எப்போதுமே இருப்பார் என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள். அதற்கு சாட்சியாக சரக்கு சைடிஷ் என கண்முன்னே குட்டி பார் செட்டப்புடன் நடிகர் விமல் அமர்ந்திருக்கும் புகைப்படம்தான் இது. நடிகர் விமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது. அத்தோடு குடிப்பழக்கத்தை மறக்க நடிகர் விமல் வீட்டிலேயே ரகசியமாக சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டது. இந்த தகவலை கேட்டு அவசர அவசரமாக ஒரு வீடியோவை வெளியிட்ட நடிகர் விமல் ஒரு மகானை பார்த்து மகா குடிக்காரன் என்று சொல்லுவதா, இது யாரோ விஷமிகள் செய்து வைத்த விபரீதம் என்கிற ரீதியில் பேசி தன்னிலை விளக்கம் கொடுத்தார். செய்தி கேட்டேன், இது மாதிரி விமலுக்கு உடல்நிலை சரியில்லாமல் நெஞ்சு வலி மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது, நான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், இப்போ வந்து படப்பிடிப்பில் இருக்கேன். அப்புறம் இன்னொரு செய்தி வேற பார்த்தேன், அவர் மதுவுக்கு அடிமையாகி வீட்டிலேயே ரகசிய சிகிச்சை அப்படின்னு, இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாகவும் இருக்கு சிரிப்பாகவும் வருது. இந்த நிலையில் திரைத்துறையில் விமலுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச இமேஜும் டேமேஜ் செய்யும் வகையில் பாட்டிலும் கையுமாக விமல் உட்கார்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. அத்தோடு குடிப்பழக்கத்தை விட சொல்லி எத்தனையோ முறை சொல்லியும் கேட்காததால் அவரது மனைவி விமலை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இருவரும் தனித்தனியாக பொங்கல் விழா கொண்டாடியிருக்கின்றனர். நடிகர் விமலின் சொந்த ஊரான மணப்பாறை அடுத்த பணனான்கொம்பு பகுதியில் பொங்கல் வைத்து கொண்டாடி இன்ஸ்டாவில் போட்டோ போட்ட நிலையில் அவரது மனைவி தனது மகன்களுடன் சேர்ந்து பொங்கல் கொண்டாடியதாக போட்டோ போட்டிருக்கிறார். குறிப்பாக விமலின் மனைவி போட்ட போட்டோவில் மீ அண்ட் மை கிட்ஸ் என தனியாக மென்ஷன் பண்ணி போட்டிருப்பது விமலுக்கு இனிமேல் குடும்பத்தில் இடமில்லை என்பதை குறிக்கும் வகையில் இருப்பதாக கூறுகின்றனர். விமலின் மனைவி பிரியா சென்னை விருகம்பாக்கத்தில் தனியார் மருத்துவமனை நடத்தி வரும் நிலையில் மருத்துவராக இருந்தும் கூட கணவனை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க முடியவில்லையே என மனமுடைந்து விமலின் சவகாசமே வேண்டாம் என பிரிந்து தனியாக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த மனக்குமுறலை இன்ஸ்டாவில் வெளிப்படுத்தியிருக்கும் விமலின் மனைவி காயப்படுத்தும் என்பதற்காக தவறான நபர்களோடு வாழ முடியாது என நெத்தியில் அடிப்பதை போல் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இப்படி தவறான நபர்களோடு வாழ்வதற்கு தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் எனவும் ஆதங்கத்துடன் பதிவிட்டிருப்பதை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். ஏற்கனவே பண மோசடி நடிகைகளுடன் கிசுகிசு என பல சர்ச்சைகளில் நடிகர் விமல் சிக்கினாலும் பொறுத்து பொறுத்து குடும்பம் நடத்தி வந்த அவரது மனைவி திருந்தாத ஜென்மங்களோடு இருந்தென்ன லாபம் என பிரிந்தே விட்டதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறி வருகின்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.